பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோசுவாவின் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்போது பார்க்கலாம். யோசுவா 7:14 to 50 50 கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே டேஷ் பண்ணினார்கள். விடை துரோகம். யோசுவா 7:1. கேள்வி எண் 2. சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினவர்கள் யார்? விடை இஸ்ரவேல் புத்திரர். யோசுவா 7:1. கேள்வி எண் 3. சேராகின் குமாரன் யார்? விடை சப்தி. யோசுவா 7:1. கேள்வியின் 4. சப்தியின் மகன் யார்? விடை கர்மி. யோசுவா 7:1. கேள்வி எண் 5. ஆகானின் தகப்பன் யார்? விடை கர்மி. யோசுவா 7:1. கேள்வி எண் 6. ஆகானின் தாத்தா யார்? விடை சப்தி. யோசுவா 7:1. கேள்வி எண் 7. ஆகான் எந்த கோத்திரத்தான்? விடை யூதா கோத்திரத்தான். யோசுவா 7:1. கேள்வி எண் 8. சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டவன் யார்? விடை ஆகான். யோசுவா 7:1. கேள்வி எண் 9. இஸ்ரவேல் புத்திரர் மேல் டேஷ் மூண்டது. விடை கர்த்தருடைய கோபம். யோசுவா 7:1. கேள்வி எண் 10. சப்தியின் தகப்பன் யார்? விடை சேராகு. யோசுவா 7:1. கேள்வி எண் 11. யோசுவா ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க வேவுக்காரரை எங்கிருந்து அனுப்பினான்? விடை எரிகோவிலிருந்து. யோசுவா 7:2. கேள்வி எண் 12. எரிகோவிலிருந்து எதற்கு கிழக்கே பெத்தாவேன் உள்ளது? விடை பெத்தேலுக்கு கிழக்கே. யோசுவா 7:2. கேள்வி எண் 13. பெத்தாவேனுக்கு அருகிலுள்ள பட்டணம் எது?
விடை: ஆயி பட்டணம். யோசுவா 7:2. கேள்வி எண் 14. நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள். யார் யாரிடம் கூறியது? விடை: யோசுவா வேவுகாரரிடம். யோசுவா 7:2. கேள்வி எண் 15. எத்தனை பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம் என்று வேவுகாரர் கூறினார்? விடை: ஏறக்குறைய 2,000-3,000 பேர். யோசுவா 7:3. கேள்வி எண் 16. எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி டேஸ் வேண்டியதில்லை என்று வேவுகாரர் கூறினார். விடை: வருத்தப்படுத்த. யோசுவா 7:3. கேள்வி எண் 17. எந்த பட்டணத்தார் கொஞ்சம் பேராயிருந்தார்கள்? விடை: ஆயி பட்டணத்தார். யோசுவா 7:3. கேள்வி எண் 18. ஆயி பட்டணத்தை முறியடிக்க இஸ்ரவேலரில் எத்தனை பேர் சென்றனர்? விடை: ஏறக்குறைய 3,000 பேர். யோசுவா 7:4. கேள்வி எண் 19. ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனவர்கள் யார்? விடை: இஸ்ரவேலர். யோசுவா 7:4. கேள்வி எண் 20. ஆயியின் மனுஷர் இஸ்ரவேலரில் எத்தனை பேரை வெட்டி போட்டனர்? விடை: ஏறக்குறைய 36 பேரை. யோசுவா 7:5. கேள்வி எண் 21. ஆயியின் மனுஷர் இஸ்ரவேலரை எந்த மட்டும் துரத்தினர்? விடை: செபாரீம் மட்டும். யோசுவா 7:5. கேள்வி எண் 22. ஆயியின் மனுஷர் இஸ்ரவேலரை டேஸ் துவக்கி செபாரி மட்டும் துரத்தினர். விடை: பட்டண வாசலின் வெளி துவக்கி. யோசுவா 7:5. கேள்வி எண் 23. ஆயி பட்டணத்தார் இஸ்ரவேலரை எங்கே வெட்டினார்கள்? விடை: மலை இறக்கத்திலே. யோசுவா 7:5. கேள்வி எண் 24. எது கரைந்து தண்ணீராய் போயிற்று? விடை: இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம். யோசுவா 7:5. கேள்வி எண் 25. ஜனங்களின் இருதயம் டேஸ் தண்ணீராய் போயிற்று. விடை: கரைந்து. யோசுவா 7:5. நம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுதுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கேள்வி எண் 26. தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்கள் யார்?
விடை: யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பரும். யோசுவா 7:6. கேள்வி எண் 27. யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பரும் எதற்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தனர்? விடை: கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக. யோசுவா 7:6. கேள்வி எண் 28. யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பரும் டேஸ் மற்றும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தனர். விடை: சாயங்காலம் மட்டும். யோசுவா 7:6. கேள்வி எண் 29. டேஸ் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் என்று யோசுவா கேட்டான்? விடை: எமோரியர். யோசுவா 7:7. கேள்வி எண் 30. எங்கு மன திருப்தியாக இருந்துவிட்டோமானால் நலமாயிருக்கும் என்று யோசுவா கூறினான்? விடை: யோர்தானுக்கு அப்புறத்தில். யோசுவா 7:7. கேள்வி எண் 31. நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் டேஸ் இருந்துவிட்டோமானால் நலமாயிருக்கும் என்று யோசுவா கர்த்தரிடம் கூறினான்? விடை: மன திருப்தியாக. யோசுவா 7:7. கேள்வி எண் 32. இஸ்ரவேலர் யாருக்கு முதுகை காட்டினார்கள் என்று யோசுவா கூறினான்? விடை: தங்கள் சத்துருக்களுக்கு. யோசுவா 7:8. கேள்வி எண் 33. இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், யார் யாரிடம் கூறியது? விடை: யோசுவா கர்த்தரிடம். யோசுவா 7:8. கேள்வி எண் 34. எவர்கள் தங்களை வளைந்து கொள்வர் என்று யோசுவா கர்த்தரிடம் சொன்னான்? விடை: கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும். யோசுவா 7:9. கேள்வி எண் 35. கானான் தேசத்து குடிகள் எதை வேறற்று போக பண்ணுவார்களே என்று சொல்லி யோசுவா தேவனிடம் வேண்டினான்? விடை: இஸ்ரவேலராகிய தங்கள் பேரை. யோசுவா 7:9. கேள்வி எண் 36. தங்கள் பெயரை எங்கு இராதபடி கானானியர் வேறற்று போக பண்ணுவார்களே என்று யோசுவா தேவனிடம் வேண்டினான்? விடை: பூமியில் இராதபடி. யோசுவா 7:9. கேள்வி எண் 37. உமது டேஸ் நாமத்துக்கு என்ன செய்வீர் என்று யோசுவா கர்த்தரிடம் கேட்டான்? விடை: மகத்தான. யோசுவா 7:9. கேள்வி எண் 38. எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யார் யாரிடம் கேட்டது? விடை: கர்த்தர் யோசுவாவிடம். யோசுவா 7:10. கேள்வி எண் 39. டேஸ் பாவம் செய்தார்கள்.
விடை: இஸ்ரவேலர். யோசுவா 7:11. கேள்வி எண் 40. இஸ்ரவேலர் எதை மீறினார்கள்? விடை: கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை. யோசுவா 7:11. கேள்வியின் 41. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டவர்கள் யார்? விடை: இஸ்ரவேலர். யோசுவா 7:11. கேள்வியின் 42. இஸ்ரவேலர் டேஸ் செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் டேஸ் வைத்ததும் உண்டே என்று கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார். விடை: களவு செய்ததும் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும். யோசுவா 7:11. கேள்வி எண் 43. சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து டேஸ் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன் என்று கர்த்தர் கூறினார். விடை: நிக்கிரகம். யோசுவா 7:12. கேள்வி எண் 44. எதினால் இஸ்ரவேலர் சாபத்தீடானார்கள்? விடை: சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதினால். யோசுவா 7:11-12. கேள்வியின் 45. எதை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் யோசுவாவிடம் கூறினார்? விடை: சாபத்தீடானதை. யோசுவா 7:12. கேள்வியின் 46. டேஸ் தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கூறினார். விடை: நாளைய தினத்துக்கு. யோசுவா 7:13. கேள்வியின் 47. இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் டேஸ் இருக்கிறது என்று கர்த்தர் கூறினார். விடை: நடுவே இருக்கிறது. யோசுவா 7:13. கேள்வியின் 48. எந்த மட்டும் இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று கர்த்தர் கூறினார்? விடை: சாபத்தீடானதை தங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும். யோசுவா 7:13. கேள்வியின் 49. சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. யார் யாரிடம் கூறியது? விடை: கர்த்தர் யோசுவாவிடம். யோசுவா 7:13. கேள்வியின் 50. சாபத்தீடானதை எடுத்தவனை கண்டறிய எந்த வரிசையில் வர வேண்டும்? விடை: முதலில் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும். யோசுவா 7:14.
இந்த வீடியோவின் மூலமாக வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.